ஃப்ரெண்ட்ஸ் தமிழினி எக்ஸ்பிளைன் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல ஹார்ட்கல் அப்படிங்கிற சைனீஸ் டிராமாவோட எபிசோட் 33 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் அந்த ஊஹுவா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஜ்ல வச்சு பேசிட்டு இருப்பான். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அப்படின்ட்டு பாயிண்ட் வச்சு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். முன்னாடி உட்கார்ந்தவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சவனுமே முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் தன்னோட உடம்பு ஃபுல்லா வார்ம் பிக்ஸ் பண்ணிட்டு கையில வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு பட்டன் மாதிரி ஒன்னு கோட்ல இருந்து வெளியில் வர மாதிரி வச்சிருப்பான். அது அமுக்குன்னா பாம் வந்து வெடிச்சிரும். இதுதான் அவன் வந்து செட் பண்ணதா இருக்கும். ஸ்பீச் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டு முடிச்சவங்க உங்களுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஊஹுவா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோ வாங்க சீக்கிரம் முன்னாடி போய் தடுத்து நிக்கணும் அப்படின்ட்டு அவனோட டீம் எல்லாம் கூப்பிடுவான். அதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா ஒரு ரெட் கலர் என்வெலப் கவர் மாதிரி இருக்கும். அதுல வந்து உள்ளக்க பேமெண்ட்டை வச்சு அவங்க எல்லாத்துக்குமே தூக்கி தூக்கி வீசி எறியுவான். அதை பார்த்தது எல்லாரும் வேகமா வந்துட்டு ஐ பணம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் யான் மாலை இவங்க எல்லாருமே தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எங்க தங்களோட கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ட்டு இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த கொலை பண்ண வரப்பெல்லாம் அவன் எந்திரிச்சு நிப்பா அப்படியே தடுமாறிக்கிட்டு நின்னுகிட்டு இருப்பான். அந்த பட்டனை அமுக்க போற நேரம் இந்த ஊஹுவாஃபங் ஒரு சின்ன பொண்ணை தூக்கி வைப்பான். அந்த சின்ன பொண்ணு இவனோட பொண்ணு. தான் பொண்ணு இந்த இடத்துல பார்த்து அவனுக்குலாம் அப்படியே ஷாக் ஆயிரும். தன் பொண்ணு சாகக்கூடாது, இந்த இடத்துல அவன் சாகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் முதல்ல வெளியில போயிருவான். போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஊஹுவாஃபங் இருப்பால நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்கிட்டையுமே நான் எவ்வளவோ ரெட் கலர் என்வெலப் கவர் எல்லாம் தூக்கி போட்டிருக்கேன், அப்பெல்லாம் இப்படி யாரும் வந்தது கிடையாது, நீங்க எதுக்காக வந்து தேவையில்லாம தடுத்தீங்க, இது போதும் நிறுத்திக்கோங்க, நீ எதுக்காக சொன்னீங்க அப்படின்ட்டு ஊஹுவாஃபங் கேட்டதும் உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, யாரோ உங்களை ஃபாலோ பண்றாங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, அது யாரும் நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல இவனும் சரின்னு சொல்லிடுவோம். ஆனா ஹீரோயின் என்னமோ கொஞ்சம் ஒரு முறைச்ச மாதிரியேவும் இவன் கிட்ட பேசாத மாதிரியே, தான் கிளைண்ட் கிட்ட பேசாத மாதிரியே ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. இங்க அந்த கொலை பண்ணணும்னு நினைச்சால அவனை காட்டுவாங்க. அவன் வந்து ஒரு கடற்கரை ஒரு நதி மாதிரி இருக்கும், அதுக்கு மேல அந்த நின்னுகிட்டு இருப்பான். நின்னுட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பார்ப்பான். தான் குழந்தைய அவன் தூக்கி வச்சால அதை நினைச்சு பார்ப்பான். அவன் இந்த தடவையும் கொலை பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் நினைக்கிறேன் எதுவுமே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர்ல பட்டன் இருக்கும்ல அதை தூக்கி அந்த நதியில வீசுவான். வீசிட்டு இவன் கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே காட்டுவாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க நம்ம பிங்க் பேப்பரை பாக்குறதுக்காக. ரிசப்ஷன்ல போய் அவளை பாக்கணும் அப்படின்னு சொன்னதும் இல்ல நேத்து நீங்க வந்தீங்க நான் பாக்கணும்னு சொல்லி விட்டுட்டேன், இப்படி அடிக்கடி வரக்கூடாது, இது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல், நாங்க யாருமே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னதும் நான் அவளோட கசின் தான், அவளோட வயசு 21 ஏபி நெகட்டிவ் அது இதுன்ட்டு இவனு பிளட் குரூப் முதற்கொண்டு எல்லாமே நம்ம ஹீரோ சொன்னதும் அப்படியா நீங்க உண்மையிலே கசின் தானா, சரி ஓகே நான் பார்க்க இன்வைட் பண்றேன் அப்படின்ட்டு அந்த டாக்டருமே சொல்லிடுவான் ரிசப்ஷன்ல இருந்தவனும். அதுக்கப்புறம் பிங்க் பேத்தர் அறைக்கு போயிட்டு அவளோட டோரை தட்டுவாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் பேத்தர் உள்ள கறந்து கேட்டதும் நானும் ஒயிட் ஷாக்கு தான் உன்ன பாக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நீங்களா, நீங்க எதுக்கு ரெண்டு பேரும் இங்க வந்தீங்க, இங்க இருந்து போயங்க அப்படின்னதும் இல்ல உனக்கு உடம்புக்கு முடியாம இருக்கு, நீ இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க, எங்க கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்ட்டு இவங்க கேட்டதும் ஓ என்ன நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா அப்படின்னா அப்கோர்ஸ் நாங்க கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவா. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படுறீங்க அப்படின்னா தயவு செய்து இங்க இருந்து போயிருங்க, நான் உங்களை பார்க்கவே விரும்பல, போயிருங்க போயிருங்க அப்படின்ட்டு உள்ள கருந்து இவ கத்திக்கிட்டு இருப்பா. இங்க பாரு எனக்கு ஒரே ஒரு டவுட்டை கிளியர் பண்ணு, ஊஃபைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், இந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு நடக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்குமே அவன் பேமெண்ட் கட்டியிருக்கா, அவன் உன் கூட இருந்ததை நான் பார்த்தேன், என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத சொல்லு முதல்ல அப்படின்னதோ அது என்னோட பிசினஸ் தான், நீங்க எதுக்கு தேவையில்லாம ஏன் மூக்கில் தலையிடுறீங்க, தயவு செய்து போங்க அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் மறுபடியும் கத்துவா. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசினா மட்டும்தான் இது கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குனு கதவை திறந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே உள்ளக்க வந்துருவாங்க. இப்ப போதுமா, நான் எப்படி இருக்கேன்னு பாத்துட்டீங்கல்ல, போதுமா அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னதும் என்ன ஒரு நோயாளி கூட இத்தனை நாள் நீ டேட் பண்ண நினைக்கிறப்ப நீ அன்லக்கியா ஃபீல் பண்றியா அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் ஹீரோவை பார்த்து கேட்டுடும். நான் அப்படியெல்லாம் நினைக்கல, எனக்கு கவலையா இருக்கு நீ இப்படி இருக்கிறேன்னு நினைக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, போதும் எல்லாருமே ஃபேக், நீங்க எல்லாம் போய் தான் தயவு செய்து போயிருங்க, நீங்க யாருமே முன்னாடி இருக்காதீங்க, போயிருங்க போயிருங்க அப்படின்ட்டு அவ கத்த ஆரம்பிச்சிருவா. அந்த கத்துற சத்தத்தை கேட்டு டாக்டர் வந்துட்டு எதுக்காக நீங்க பேஷண்ட் கிட்ட இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு பிரைன் டியூமர் அப்ப பரவ ஆரம்பிச்சிடும், தயவு செய்து போங்க போங்க அப்படின்ட்டு அந்த டாக்டருமே வெளியில பத்தி விட்டுருவாரு. இவ என்னடனா அந்த பெட்ல உட்காந்துருக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருவா பிங்க் பேத்தர். நடுங்கிக்கிட்டே இவ வந்து நம்ம ஹீரோயின் கூட பேசி இருப்பாள்ல, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி எல்லாம் இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துருக்கும் அதெல்லாம் நினைச்சு பாப்பா. அப்ப வந்து எனக்கு ஆன்லைன்ல தவிர வெளியில ஃப்ரெண்டே கிடையாது, நீ மட்டும் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்திருப்பா. அதுக்கப்புறம் உன்னை யாருமே சண்டை எதிர்த்து வர்றப்ப நீ சண்டை போடணும், நான் உனக்கு பாக்ஸிங் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு
ஹீரோயின் அந்த ட்ரைனிங் பீரியட்ல வச்சு பாக்ஸிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருந்துருப்பாள்ல, அதெல்லாம் நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலைப்படுவா. அதே மாதிரி ஹீரோவும் அந்த ஒருத்தனை அடிக்கிறப்ப ஹீரோ வந்து பொண்ணுங்க கிட்ட ஒரு தைரியத்தை காட்டுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தடுத்து இவ அழகிறத பார்த்துருந்துருப்பாள், இவளுக்கு ஆறுதல் சொன்னது. அப்புறம் இவ லவ் ப்ரப்போஸ் பண்ற நேரம் அவன் வந்து அப்படியே மௌனமா அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஷியோடையும் நானும் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டர் அண்ட் பிரதர் கிடையாது, நாங்க ஒரு சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு கடைசி இவ மனசு நோகுற மாதிரி அவன் பேசினது. இது எல்லாமே பிங்க் பேத்தர் நினைச்சு ரொம்ப கவலைப்படுவான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த கிளைண்ட் தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு நீ மட்டும் போ, நான் போய் எல்கை கேஸ்ட்ரியில பிங்க் பேத்தரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு வந்துடுற அப்படின்னதும் அது மொபைல்ல சொன்னா போதாதா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, இல்ல நான் அப்பா கிட்ட என்னோட அப்பா அப்படின்னு சாரி உன்னோட அப்பா கிட்ட நான் கிளியரா சொன்னாதான் புரியும் அப்படின்னதும் உன்னோட அப்பா என்னோட அப்பான்னு அவன் சொன்னதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிக்கிடுவா. சரி ஓகே நீ பேசிட்டு வா, நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் இறங்கி போயிருவா. இவனுமே அந்த இடத்த விட்டு போயிருவான். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ரூம்ல அந்த கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணால ஜியான் அவனை காட்டுவாங்க. அவன் வந்து அப்படியே ரொம்ப குடிப்பான், குடிச்சிட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்தா அவன் அந்த ஊஹுவா ஃபேன் அவனோட பேட்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல வந்து அவன் வந்து பேட்டி கொடுத்துருப்பான், எனக்கு உங்களோட அந்த அழகுக்கு என்ன காரணம், இன்னும் நீங்க ஸ்ட்ரக்சராகவே எங்காவே இருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டதும், நான் எப்பவுமே எனக்கு ஸ்விம்மிங் தான் ரொம்ப பிடிக்கும், டெய்லி ரொட்டீன் ஒர்க்கா நான் ஸ்விம்மிங் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு நீச்சல் வந்து அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு இவன் நீச்சல் பத்தி ஸ்விம்மிங்கை பத்தி பேசினதும் அதை வந்து இவன் நோட் பண்ணிக்கிடுவான், கேட்டுக்கிடுவான். அப்ப நாளைக்கும் நான் ஸ்விம்மிங்க்கு போவேன், அதுக்கப்புறம் நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போறேன் அப்படின்லாம் அவன் அடுத்தடுத்து அவனோட ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் தெரியற மாதிரியே சொல்லிடுவான் பேட்டியில. அதை இவன் நோட் பண்ணிக்கிட்டவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்ட் கடைசியான வாய்ப்பு நமக்கு அப்படிங்கறது புரிஞ்சிடும். அப்புறம் பிங்க் பேத்தர் கிட்ட வந்து டாக்டர் வந்துட்டு ஒரு சைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்ததும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சு பாப்பா. அதுல வந்து அவளுக்கு வந்து சர்ஜரி, மறுநாள் சர்ஜரி ஆயிருக்கும், அந்த சர்ஜரிக்கு தான் அந்த சைன் வாங்கியிருப்பாங்க. அதுல வந்து இவளுக்கு வந்து 10% மட்டும்தான் பழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இப்ப மட்டும் இவ இந்த ஆபரேஷன் பண்ணாம போயிட்டுனா அந்த டியூமர் ரொம்ப வளர்ந்து வளர்ந்து டக்குன்னு இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது பண்ணிட்டனா அந்த டியூமர் வந்து வளராது, அந்த பிரெயின் டியூமர் அப்படியே இருந்துக்கணும், அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னதும் 10% தானா அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சைன் பண்ணி கொடுத்துருவா. சைன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு நாளைக்கு எனக்கு சர்ஜரி இருக்கு, நான் உன்னை மீட் பண்ணணும், நீ என்கிட்ட பேச வரையா, நான் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும், நான் உங்ககிட்ட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஷா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னதும், சரி நான் கண்டிப்பா என்னோட மிஷினை முடிச்சுட்டு நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுமே சொல்லிடுவா. சொல்லிட்டு அவ திரும்புவா. அப்ப வந்து யானும் மாலி ரெண்டு பேரும் நின்றுகிட்டு இருப்பாங்க. யான் கிட்ட பேசுற, என்னாச்சு நீ ஒயிட்ஷா இருக்கும், இப்பெல்லாம் பிஸியாவே இருக்கீங்க, எங்க கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டதும், ஆனா அந்த பிங்க் பேத்தரை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம், ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா இப்ப அவளுக்கு என்னால முழுசா சொல்ல முடியாது, நான் வந்து இந்த டார்கெட் இந்த மிஷன் வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னதும், இவங்களும் ஓகே அவன் நல்லபடியா இருந்தாலே போதும் அப்படின்ட்டு யான் மாலி ரெண்டு பேருமே சொல்லிடுவாங்க. அப்ப உள்ளக்கு வந்து அந்த ஊ ஹூ ஆஃபைங் இருப்பாங்க, அவன் வந்து ஒரு டவலை தலையில போட்டுட்டு போகலாம் வாங்க ஸ்விம்மிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவங்க மூணு பேருமே பின்னாடி நடந்து வருவாங்க. அப்ப அந்த நீச்சல் குளம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போக, அங்க என்னன்னா கொலை பண்ண முயற்சி பண்ணவன் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான், அந்த வேலைக்கு அன்னைக்கு ஜாயின் பண்ணி இருந்திருப்பான். இவனை வேவு பார்த்துக்கிட்டே கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் போவான், போறவன் ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்கும், அங்க போயிருவான். இவங்க பொண்ணுங்க எல்லாருமே வெளியில காவலா நின்றுகிட்டு இருப்பாங்க. உள்ளக்க போறதை பார்த்தவன் இவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளக்கு போய் ஒவ்வொரு இடமா தேடி தேடி பார்ப்பான் எந்த இடத்துல அவன் இருக்கான்னு. முதுகு காட்டிட்டு இவன் அந்த டவலை அப்பயுமே தலையில போட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க பார்த்தவன் அப்படியே மௌனமா சைலண்டா தான் பின்னாடி ஒரு கத்திய சொருகி வச்சிருப்பான். அந்த கத்தி எடுத்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு குத்த போவான். அந்த நேரம் தடுத்துருவான். தடுத்தது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோ. அந்த ஹீரோ வந்து ஊஃபேங்க தான், ஊ ஃபேங் வேசத்துல ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவன் வந்து குற்றவாளி யாரு, உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணவ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னைக்கு உங்க வேசத்துல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊ ஃபேங் இருப்பான்ல அவனோட ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம ஹீரோ அவன் முன்னாடி வந்து உனக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆகுதுப்பா அப்படின்ட்டு அவனுமே சொல்லி இருந்திருப்பான். இதுதான் நடந்திருக்கும். இந்த பிளாஷ்பேக் எல்லாம் இவன்ட்டு சொல்லி முடிச்சதும் அந்த குற்றவாளி மாதிரி இருப்பானா அவன் அப்படியே அந்த சுவரோட ஒட்டி போன மாதிரி நின்றுகிட்டு இருப்பான். நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊ ஃபேங் அங்க முன்னாடி வந்து நிப்பான். நீ நீ ஒரு கெட்டவன், உனக்கு போய் ப்ரொடெக்ட் பண்றாங்களே, நீ எல்லாம் நல்லவனே கிடையாது அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க என்னதான் அவர் மேல தப்பு இருந்தாலும் நீங்க பயன்படுத்தின விதம் தப்புதான், ஒருத்தவங்களுக்கு நீங்க காயப்படுத்த கூடாது, சட்டம் தான் அவங்கள வந்து தண்டனை கொடுக்கும், நீங்க தண்டனை கொடுக்கணும் நினைச்சுக்க கூடாது, நீங்க இப்ப முடிவு எடுத்தீங்களா கொலை பண்ணணும்ங்கிறது இது தப்பு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவனை புடிச்சிட்டு போயிடும்.
பிடிச்சு வெளியில கூட்டிட்டு வரப்ப நம்ம ஹீரோவுமே கூட வருவான். அப்ப வந்து அந்த குற்றவாளி மாதிரி இருப்பாளாம், பிடிச்சிட்டு போனவன் அவன் சொல்லுவான், அவன் தப்பானவன், அவனுக்கு எதுக்கு நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க அப்படின்னதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க இதை விசாரிக்கிறோம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஆபத்துமே வராது, இப்ப பிடிச்சிட்டு போனாலுமே உங்களை கொஞ்சம் நாள்ல விட்டுருவாங்க, அவனுக்கான தண்டனையே எப்படியாவது வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வாக்கு கொடுத்துருப்பான். அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. வந்துட்டு திருப்பி ஹீரோயின் எங்க போனா அப்படின்ட்டு யான் மாளிகிட்ட கேட்டதும் அவ பின்பற்ற பாக்குறதுக்காக போயிட்டா, தனியா போயிட்டா, ஆனா என்ன காரணம் யாருக்கிட்டையும் சொல்லல அப்படின்றதும் ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். இங்க வந்து பிங்க் பேத்தரை காட்டுவாங்க. அப்ப ஹீரோயின் பார்க்க வந்தது, எனக்கு சர்ஜரி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சர்ஜரிக்கு போக போறேன் அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் சொன்னதும், இவ்வளவு சரி நல்லபடியா போயிட்டு வா, நான் கூடவே இருப்பேன் அப்படின்றதும், நீ கேட்க வேண்டிய கேள்விகள் ரொம்ப இருக்குல்ல, நான் அதை எல்லாத்தையுமே இப்பயே நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் மறைச்சேன், நீ நினைக்கிறது சரிதான், அந்த ஊஃபைக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு நீ தெரிஞ்சுக்கணும்ல, இப்ப நான் அந்த ஆபரேஷன் பண்ண போறேன், அதுக்கான பெர்சன்டேஜ் வெறும் 10% தான் அப்படின்றதும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, நீ அப்படிலாம் ஒண்ணு இந்த சர்ஜரியை பண்ண வேண்டாம் வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க, நீ எதுக்காக இப்படி பண்ற, அப்ப நான் சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் கேட்டதும் ஹீரோயின் அமைதியாயிருவா, எனக்கு இதை தவிர வேற வழி கிடையாது, அதனால நான் இந்த சர்ஜரியை பண்ணித்தான் ஆக போறேன் அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் முடிவாயிருப்பா. ஊஃபைக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒரு எங்க அப்பா வந்து ஒன்னு மாதிரிதான், நானும் எனக்கு அம்மா கிடையாது, எங்க அப்பா தான் என்ன வளர்த்தாரு, அப்ப வந்து அவரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப பப்ளிக் ஃபண்டை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செலவு பண்ணிட்டாரு, அதனால அவர் மேல கேஸ் இருந்தது, அந்த கேஸ் அந்த பப்ளிக் ஃபண்டை வந்து திருப்பி கொடுக்க முடியாம அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு, தற்கொலை பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணாரு, மொட்டை மாடியில ஏறி நின்றுட்டு கீழே குதிக்கணும்னு முயற்சி பண்றப்பதான் நான் அவரை போய் காப்பாத்தினேன், என் அப்பா எனக்கு வேணும்னு நான் நினைச்சேன், அந்த நிமிஷம் எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்யலாம் தான் முடிவு பண்ணேன், அப்ப வந்து எங்க அப்பாவுக்கு வந்து உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் தேவைப்படுது எனக்கு அப்படின்ட்டு ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணப்பதான் ஊஃபை இதை பார்த்தாரு, என்னோட இன்டர்நெட் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நான் இன்டர்நெட்ல அடிக்டா இருக்கு, எனக்கு ஏகப்பட்டது இன்டர்நெட்ல தெரியுது அப்படிங்கறது அவருக்கு பிடிக்க போய் நாங்க ரெண்டு பேரும் ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட் ஒண்ணு போட்டுக்கிட்டோம், அந்த 5 வருஷம் கான்ட்ராக்ட் தான் இது, அவருக்கு தேவையான எல்லாமே ஊஃபைக்கு நான் செஞ்சேன், எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது, பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் இருந்தது, எனக்கு அதை தவிர அவர் மற்ற எல்லாமே செஞ்சாரு அப்படின்ட்டு, என் அப்பா நீ இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணம், என் அப்பா நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் கூட அந்த ஊஃபை தான் அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ அதுக்கு அப்படின்னா அந்த எல்கி சர்ச்சில் நடக்கிற அந்த ட்ரைனிங், இவங்க அந்த சீக்ரெட் எல்லாமே வெளியில ரிலீஸ் பண்ணது, அவனுக்கு ராக் பாடி கார்டு கொடுத்தது நீ தானா அப்படின்றதும், ஆமா நான் தான் கொடுத்தேன், தேவையில்லாம ஜூலியாங்க இதுல போய் மாட்டிக்கிட்டேன், அவன் ரொம்பவே நல்லவன், ஜூலியாக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, என்னாலதான் அவன் மாட்டிக்கிட்டான், எனக்கு அது வேற குற்ற உணர்ச்சியாவே இருக்கு அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த நேரம் டாக்டர் வந்துட்டு சர்ஜரிக்கு போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்ப முயற்சி பண்றப்ப நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிடுவா, உனக்கு ஒன்னாகாது, நீ நல்லபடியா இருப்ப, நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஆறுதல் சொல்லுவா. நீ என்ன வெறுக்கலையா அப்படின்னது, நான் எப்படி உன்னை வெறுப்பேன், நீ என்னோட ஃப்ரெண்டு, என்னால உன்னை வெறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவுமே அவங்களோட அந்த ட்ரைனிங் பீரியட் ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு முன்னாடி இப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரியே ஹக் பண்ண மாதிரியே அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த ஊ ஹுவாஃபேங் இருப்பானா, அவன் வந்து ஏர்போர்ட்ல வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்கு எல்கேஜிஎஸ்டியில இருந்த எல்லாருமே வந்திருப்பாங்க. ஹுவாக்காய் வந்து அவங்க கிட்ட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்ததா, எல்கேஜிஎஸ்டியில இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு நல்லபடியா இருந்தாங்களா அப்படின்னதும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பர் குட், ஆல்சோ பாடி கார்டு எல்லாருமே சூப்பர் தான், என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டைம் நான் வர்றப்பையும் உங்களே நான் சூஸ் பண்றேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல, அப்படி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க, நாங்க கேட்டா உங்களுக்கு எப்படியுமே ப்ரொடெக்ட் பண்ண மாட்டோம், நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி இனிமே நீங்க எங்களுக்கு ஒரு கிளைண்டா வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு ஹுவாக்காய் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாரு. ஏன்னா என்னையே நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படின்னதும், என்ன உங்களோட தப்பு எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா, நீங்க ஒரு குற்றம் பண்ணவங்க தானே, போயிட்டு வாங்க, உங்களை நாங்க அப்புறம் சந்திக்கிறோம் அப்படின்ட்டு ஹுவாக்காய் சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாரு. என்னப்பா நீங்க அனுப்பிச்சு வச்சிட்டீங்க அப்படின்ட்டு ஒயிட் ஷார் கேட்டதும், அவன் அங்க போய் அந்த பெய்ஜிங்ல இறந்ததுக்கு அப்புறம் போலீஸ் தான் அவன் முன்னாடி நிப்பாங்க, அவனை கைது பண்றதுக்கு, அவனுக்கு நான் குற்றத்துக்கான எவிடன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்படி ஆளுங்க கிட்ட ஏமாத்தி ஏமாத்திதான் இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு, வா போலாம் அப்படிங்க, எங்கப்பா போக அப்படின்ட்டு ஒயிட் ஷார் கேட்டதும், பிங்க் பேத்தரை போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவாரு. அதே நேரம் இங்க பிங்க் பேத்தரையும் காட்டுவாங்க. அவளுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கும், அவ வந்து மயக்கத்துல இருப்பா. நம்ம வந்து ஹீரோயின் பதறி அடிச்சு, ஐயோ என்னாச்சு என்னாச்சு, எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அவங்களுக்கு வந்து அனஸ்தீசியா குடுத்ததால மயக்கத்துல இருக்காங்க, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி முடிஞ்சு ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நார்மல் வார்டுக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அவன் என்னடானா மயக்கத்திலே இருக்க, நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்துட்டு, நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு கலங்கிக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படியே கொஞ்சம் நேரம் போகும், அப்புறம் கண்ணு முழுக்க ஆரம்பிச்சுவா பிங்க் பேத்தர், நீ இன்னும் என்னை விட்டு போகல, நீ கூட தான் இருக்கியா, என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டா, என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் சொன்னதும், இல்ல நீ எந்த தப்புமே பண்ணல, எல்லாத்தையுமே மறந்துடலாம், இன்னையில இருந்து ஒரு நியூ லைஃப் உனக்கு ஸ்டார்ட் ஆகுது சரியா அப்படின்ட்டு
நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பா. ரெண்டு பேருமே கண்கலங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப வந்து ஊஃபை சிரிச்ச முகமா சந்தோஷமா கையில பூங்கத்தோட அங்க வருவாரு. கதவை திறந்து இவங்க ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்ததும் அப்படியே டோரை மூடிட்டு அந்த பூங்கொத்தை அந்த டோருக்கு கீழே வச்சுட்டு அங்கிருந்து ஊஃபை போயிடுவான். போனவன் இங்க வெளியில வருவா, ரிசப்ஷன்ல வர நேரகுவா கை ஆப்போசிட்ல வர ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டோரியில ரெண்டு பேரும் இப்பதான் மீட் பண்றாங்க. எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பேச்சுவார்த்தை இருக்கு, நீங்க எல்லாம் போங்க அப்படின்ட்டு ஹுவாக்காய் தன் பின்னாடி இருக்கிற அவங்க மூணு பேர்கிட்ட சொன்னது. அவங்க மூணு பேரும் போயிருவாங்க. நான் நினைச்சு கூட பாக்கல, உன்னை இப்ப இந்த இடத்துல பாப்பேன் அப்படின்ட்டு ஹுவாக்காய் சொன்னதும், ஆனா நான் நினைச்சு பார்த்தேன், ஒரு நிமிஷம் இல்ல ஒவ்வொரு நாளும் இல்ல ஒவ்வொரு வருஷமும் நான் உன்னை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு ஹூஃபை சொல்லுவா. எனக்கு தெரியும் நீ என்ன ரொம்ப வெறுக்கிற, நீ என்ன தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற, நான் என்னோட எக்ஸ்பிளைன் நீ கொஞ்சம் கேளு அப்படின்னதும், நான் எந்த எக்ஸ்பிளைனே கேட்க விரும்பல, நீ என்கிட்ட இருந்த என்னோட பதவி ஆப்பர்ச்சுனிட்டி மணி எல்லாமே நீ பறிச்சு, எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் எல்லாமே உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு கோவமா கத்திக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு ஹுவாக்காய் தன்னோட ஃப்ரெண்டு அதுவும் இல்லாம பிரதரா நினைச்சு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுவாரு. நானும் உன்ன பிரதரா மட்டும்தான் நினைச்சேன், ஆனா நீ எனக்கே கெடுதல் பண்ணிட்டல அப்படின்ட்டு ஊஃபை கோவமா தான் கத்திக்கிட்டு இருப்பான். இவர் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ண ஊஃபை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிடுவான். அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற ஊஃபை ஹுவாக்காய் சொல்றத புரிஞ்சுக்குவாரா, இவங்க ரெண்டு பேருக்கான பிரச்சனை எப்பதான் முடியும். அதுவும் இல்லாம இப்ப ஊஃபைக்கும் பிங்க் பார்த்தர் ரெண்டு பேருமே பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. இப்ப எல்கை சேஸ்ட்ரில மறுபடியும் பிங்க் பேத்தர் ஜாயின் பண்ணிருவாளா, இதனால இவங்களுக்குள்ள பிரச்சனை வரப்போகுதா, இத நம்ம வரப்போற எப்பில பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.